ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் கவிதா நியூ பிகினிங்ஸ். இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பூண்டு முறுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். ஒரு கப்பு வந்து என்ன வேணும் அப்படின்னா, அரிசி மாவு வேணும். இது வந்து நான் என்ன எடுத்துருக்குறேன் அப்படின்னா, இடியாப்ப அரிசி தான், இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான், வறுத்த அரிசி மாவு தான் எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு கப் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கடலை மாவு நம்ம அளந்து போட்டதுக்கு 2 கப் எடுத்துக்கணும். அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 ஸ்பூன் எள், நான் கருப்பு எள் போட போகிறேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள். அப்புறம் 10 பல் பூண்டு. 1-7 மிளகாய் எடுத்திருக்கேன், மிளகாய் வத்தல் எடுத்திருக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பூண்டையும் மிளகாவையும் நம்ம நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். எப்போதுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, மிளகாய் வத்தலை வந்து கழுவி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா காய போடுற இடத்துல வந்து எப்படி சுத்தமாக இருக்கும் என்னங்கிறது தெரியாது. அதனால் எப்போதுமே நான் கழுவி தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்களும் கழுவி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் இதை கழுவி தான் வச்சுருக்கேன். பேஸ்ட் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அமருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் என்ன பண்ணியாச்சு, கடலை மாவு நம்ம 2 டம்ளர் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. அது கூட உப்பு வந்து இப்போ 3 டம்ளர் சேர்த்துருக்கோமா, அப்போ என்ன பண்ணுங்க, 3 பிஞ்ச் அளவு. இது 1 டம்ளர் இருக்கு. அப்புறம் 2 டம்ளர், 3 டம்ளர் அளவுக்கு சேர்த்தாச்சு. இது கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த கலவை அப்புறம் எள் சேர்த்துக்கலாம். இது கூட அரைச்ச மிளகாத்தூளையும் பூண்டையும் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்தாச்சு. எள் கொஞ்சம் சேர்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முறுக்கு மாவு பதத்துக்கு பிசையணும். இப்போ நம்ம மாவு வந்து நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. அதுக்கு வந்து தண்ணி எவ்வளோ தேவைப்பட்டுச்சுன்னா, நம்ம எவ்வளோ எடுத்தோமோ அந்த 1 டம்ளர் இந்த இதில் தானே அளவு எடுத்தோம். அதுக்கு வந்து கரெக்டாக 3 டம்ளர் நம்ம எடுத்தோமா, அதுக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி நான் ஊற்றுறேன். அந்த 1.5 டம்ளரில் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் மீதி வந்தது, மீதி எல்லாம் வந்து தண்ணி எடுத்துக்கிச்சு. அதனால் நீங்கள் அந்த அளவு வச்சுட்டு 1 டம்ளர் முதல்ல ஊற்றிக்கலாம். அப்புறம் 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, முறுக்கு அச்சில் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம அச்சில் எடுத்ததை வந்து முறுக்கு இதுக்கு புழிஞ்சு வச்சுக்கலாம். நான் இதுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு சொளவுக்கு மேலே துணி எடுத்திருக்கேன். எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க. அதில் உள்ள கார்பன் வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது. ஸோ அதை எடுக்காமல் இந்த மாதிரி துணியில் சுற்றி வச்சுட்டு நம்ம எண்ணெயில் எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எண்ணெய் காஞ்ச உடனே அடுப்பில் போட்டாச்சு. லேசாக கலர் மாறினோடனே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு நம்மளுக்கு பொன்னிறமானோடனே நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணலாம். 1 ஈடு நம்ம சுட்டு எடுத்தாச்சு. எப்போவுமே எங்கள் அம்மா வந்து சுட்டு முடித்தோடனே அடுப்பு சாமிக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுப்பு சாமினா முன்னாடி அடுப்புக்கு பின்னாடி வைப்பாங்க. இப்போ நம்மளுக்கு கேஸ் ஸ்டவ்ங்கிறதுனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டவ்வுக்கு பின்னாடி ஒரு முறுக்கு வச்சுக்கலாம் அடுப்பு சாமிக்கு. அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டேஸ்ட் பண்ணிக்கலாம் முறுக்கு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதேமாதிரி முறுக்கு சுட்டு டேஸ்ட் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.